இல்லங்க, நானும் வானதியும் வெளியே போறோம். நாங்க ஹோட்டலே சாப்பிட்டு வெளியே போறீங்களா? எங்க போறீங்க? ஆர்த்தி, கட்டிக்க போறவங்க இங்க தனியா போய் சாப்பிட்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அத போய் நீ எங்க என்ன ஏதுன்னு கேட்டு இருக்கிய, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஐயோ, அதுக்கு இல்லங்க. மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்டுல சாப்பிடாம வெளியே போய் சாப்பிட்டா நல்லாவா இருக்கும், அதுக்காக தானே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இல்லங்க, வானதி கால் அடிப்பட்டதுல இருந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கா. அதான் அவளுக்கு கொஞ்சம் வெளியே கூட்டு போக சொல்லி அம்மா சொன்னாங்க. இந்த ஆளு சும்மா இருந்தாலும் அவங்க அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க போல. நமக்குன்னு வந்து வாச்சிருக்குங்க பாரு. அதனால உங்க பர்மிஷனோட நான் வானதிய வெளியே கூட்டு போயிட்டு வரட்டுமா? என்னங்க மாப்பிள்ள கேள்வி இது? சம்பந்தமாவே சொல்லி அமைச்சதுக்கு அப்புறம் இதுல நான் மறுப்பு சொல்ல என்ன இருக்கு? தாராளமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. வானதி, நம்ம கிளம்பலாமா? அது மாப்பிள்ள, நீங்க போய் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வானதியை கூட்டிட்டு வரேன். சரிங்க, வா, நான் வரேங்க. மெதுவா வரேம்மா. நாடா, மருதன வரான்னு சொன்னீங்க, ஆளே இருக்கான். நானும் உன் கூட தானாட வந்தேன். இருடா, வருவாரு, ஏதோ அவசரம் வர சொல்லிருக்காரு. சரி, இத வந்துடுறா. என்ன பிரச்சனை? அவசரம் சொல்லி வர சொன்னீங்க, வந்து ரொம்ப நேரமா நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு மெதுவா வர்றியே. சரி சொல்லுண்ணே, என்ன செய்யணும்? ஒரு சாதாரண வேலை, ஆற அமர செய்யணும். ஸ்கெட்ச் எல்லாம் பக்காவா போட்டுட்டேன். அத்தை பொண்ணு வானதி இருக்கால, அவளும் அவ கட்டிக்க போறவனும் இந்த வழியா தான் கார்ல வர்றாங்க. என்ன எப்படி சொல்லிட்ட? உங்க அத்தை பொண்ணு வானதியே நீ தானே கட்டிக்க போறத சொன்ன? நான் வானதிய கட்டிக்கணும்னா அவ கூட வர்ற மெட்ராஸ்காரனா நீங்க அடிச்சு விரட்டும். அவ்வளவுதானே, செஞ்சிருவான். மருதன் விட்டா இது கூட செய்ய மாட்டோமா? நீங்க அடிக்கிற அடியில அவள் திருச்சி பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஓடணும். அவனோட அம்மா விஷயத்துலதான் நம்ம ஏமாந்துட்டோம். பையனை விட்டுறக்கூடாதுரா. சேலா மருதன, உன் அத்தை பொண்ணு வானதி கூட இருக்குன்னு சொல்றியே, அது வம்பு பண்ண என்ன செய்யறது? இத பாருங்கடா, அவனுக்கு என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா வானதி மேல ஒரு தூசி கூட படக்கூடாது. புரிஞ்சதா? இது என்னோட கௌரவ பிரச்சனை, இத மட்டும் நான் கரெக்டா செய்யலைன்னா என் அத்தை என்ன மதிக்கவே மாட்டான், வானதி கிடைக்க மாட்டான். நீ தைரியமா இருந்த, பொண்ணு வேண்டாம், இந்த மண்ணு வேண்டாம்னு அந்த மெட்ராஸ்காரன கதறி எடுத்து ஓட வைக்கிறனே. சரி, கார் நம்பர் நோட் பண்ணிக்க. ஒயிட் கலர் காரு, TN18AB 5755. ஓகே. நம்பவே முடியல. நான் வருவேன் நீ நினைக்கல, அம்மா வருவாங்கன்னு நினைச்சேன். என்ன பண்றது, எனக்கு வரவே பிடிக்கல. அம்மா தான் பாத்துட்டு வர சொல்லி அனுப்பி விட்டாங்க. வேற வழி இல்லாம தான் வந்திருக்கேன். என்ன அமைதியாவே வரீங்களே? ஒண்ணும் இல்ல. அப்போ உங்க அத்தைக்கு தான் என்ன விட உன் மேல பாசம், அன்பு, அக்கறைன்னு சொல்லு. அதுதானே உண்மை? அதுக்காக உங்களுக்கு என் மேல அன்பு இல்லைன்னு இல்ல. பரவாயில்ல, தேங்க்ஸ். இல்ல, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? கார்த்தி, வானதி தனியா இப்ப உன் கூட இருக்கா, அவகிட்ட அவளை பிடிக்கலன்னு நேரடியா சொல்லு.
இரு நீங்க எதுக்குங்க இப்ப ரூமுக்குள்ள வரீங்க? எனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் யாரையும் பக்கத்துல வர வேண்டாம் சொல்லிருக்கனா இல்லையா? இல்ல ராஜி, உன் பேருக்கு கொரியர் வந்திருக்கு, அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தேன். யார் அனுப்பியிருக்கா? வேற யாரு, எல்லாம் உன் மருமக தான். வானத்தியா? இங்க கொடுங்க. கோயில் பிரசாதம். வானதி தான் ஏதோ வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கா. அட பிளே பண்ணுறாஜி. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் உங்களை போன் பண்ணி தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு இதுல பேசி அனுப்புறேன். எங்க ஊர் முருகன் கோயில்ல உங்களுக்கு சீக்கிரமா சரியாகணும்னு வேண்டிக்கிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணம்மா. கோயில் பிரசாதத்தை கூட உங்களுக்கு கொரியர்ல அனுப்பியிருக்கேன். எப்படியும் அது இன்னைக்கு உங்ககிட்ட வந்து சேர்ந்திருக்கும். வந்ததுமே மனசார சாமிய வேண்டிக்கிட்டு அதை எடுத்து பூசிக்கோங்க. டாக்டர் சொன்ன மாதிரி வேலை வேலைக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாலே உங்க உடம்பு சீக்கிரமா சரியாயிடுமா. நீங்க எதுக்கும் பயப்படாம தைரியமா இருங்க, அந்த முருகன் உங்களுக்கு துணையா இருப்பான். நல்லபடியா உடம்ப பாத்துக்கோங்கம்மா. எனக்காக மெனக்கட்டு கோயிலுக்கு போய் என்னெல்லாம் பண்ணிருக்கா பாருங்க. உனக்காக அவ என்ன வேணா செய்யறதுக்கு தயாரா இருக்கால. ராஜி, முதல்ல கோயில் பிரசாதத்தை எடுத்து நெத்தியில பூசிக்க. எதுக்காவது உன் பக்கத்திலே இருக்கட்டும். உனக்கு வேற ஏதாவது தேவனா எனக்கு கால் பண்ணு, நான் வரேன். சரியா? சரிங்க. உங்க அம்மா இவ்வளவு சீக்கிரம் குணமானதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். என்ன காரணம்ப்பா? உங்க அம்மாக்கு சீக்கிரம் உடம்பு சரியாவணும்னு வானதி பிரார்த்தனை பண்ணி கொரியர்ல பிரசாதம் அனுப்பிச்சு வச்சா, தெரியுமா? மருந்து மாத்திரையை தாண்டி வானதியுடைய வேண்டுதல் தான் உங்க அம்மாவை இவ்வளவு சீக்கிரம் குணமாக்கிருக்கு. உண்மைதாங்க. என் மருமக கொடுத்து அனுப்பின விபூதி குங்குமத்தை எடுத்து பூசிக்கிட்டதுமே என் மனசு உடம்பும் தெம்பாயிடுச்சு. அப்போ இனி யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் டாக்டர் கிட்ட போக வேண்டாம், அண்ணி கிட்ட சொல்லி பிரசாதம் அனுப்ப சொன்னா போதும் போல இருக்கே. இந்த கிண்டலுக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. எனக்கு உடம்பு சரியில்லைன்னதும் எவ்வளவு பொறுப்பா எனக்காக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இவ்வளவும் பண்ணிருக்கா. இது உங்கள யாருக்காச்சும் தோணுச்சா?
இந்த மாதிரி விஷயத்துலதான் உங்கள இருந்து வானதி தனியா தெரியறா. இப்ப வாச்சு என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்க மருமக பத்திர மாச தங்கம் தான், நாங்க அவங்கள எதுவுமே சொல்லல, போதுமா? ராஜி, நேத்தே காய்ச்சலும் சரியா சாப்பிடல, இன்னைக்காவது நீ வயிறு நிறைய சாப்பிடுனா எடுத்து வைப்போ. சரிப்பா. ஆமா, முருகா, நாங்க நினைச்சு வந்த காரியம் நல்லபடியா முடியணும்பா. டேய் மருது, தாலி எங்கடா? என்னமா, இதோ பத்திரமா வச்சிருக்கேமா. சரி உள்ளவை, வா உள்ள போலாம். மா, வானதி வராம நம்ம எங்கம்மா போறது? அவ இன்னும் கோயிலுக்கே வரலன்னு நினைக்கிறேன். வானதியோட சைக்கிள் இங்க இருக்கிற மாதிரி தெரியல, அவ இன்னும் கோயிலுக்கே வரல போல இருக்கேமா. முதல்ல அவ வரட்டும், அதுக்கப்புறம் அவளை ஃபாலோ பண்ணி நம்ம உள்ள போலாம். அது வரைக்கும் அவ கண்ணுல படாத மாதிரி அப்படி ஒரு ஓரமா நிக்கலாவா? எங்க நிக்கிறது தெரியலையேமா, பாக்கலாம் வா. வாமா. வருவால இல்லையா? எங்கடா மா வருவாமா? எல்லாம் பிளான் பண்ணி தானே வந்திருக்கோம், எதுவும் தெரியாமையா வந்திருக்கோம்? மருது, வானதி வராடா, வந்துட்டா. கோவிலுக்குள்ள போறப்ப உன் மாமா மகளா போறவ, திரும்ப வரும்போது என் மருமகளா தான் வரணும். வா போலாம், போ. ஒவ்வொரு இடமா விட்டுட்டு இருந்தனவே, ஏன் அவ கிளம்பி வீட்டுக்கே போயிடுவா. இங்க பாரு, அவளுக்கு பிடிச்ச முருகன் முன்னாடி நிக்கும் போது சட்டுன்னு போய் தாலியை கட்டு. போடா.
பிடிச்சா என்ன செய்ய போற? போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியதா? போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுனால உனக்கு என்ன பெனிஃபிட்? என்னடா கேள்வி இது அண்ணா? நீ இந்த விஷயத்த உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற மாதிரி பாரு. எனக்கு புரியல. நீ இத வச்சு உனக்கும் வானதிக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தை நிறுத்த முடியுமான்னு பாரு. உனக்குதான் வானதிய பிடிக்கலையே. என்ன பாக்குற? வானதிய உனக்கு பிடிச்சிருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியும். நீ என்னத்தையோ யோசிச்சு அம்மா கிட்ட உன் மனசுல வானதிய பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிறத சொல்லாம இருக்கிற. என்னால முடியலடா. அதுக்கு இதை பயன்படுத்திக்கோ. நேரம் அம்மா கிட்ட போ, இத காட்டு, எனக்கு வானதிய பிடிக்கலன்னு சொல்லு. என்னால சொல்ல முடியாதுடா, இது ஃபேக். இது வச்செல்லாம் வானதி கேரக்டர் அசசினேட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அம்மாவும் இது ஒத்துக்க மாட்டாங்க. வானதிய தப்பானாலும் நானும் சொல்லல. வானதிய உனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கோ. என்னால அம்மா கிட்ட பேச முடியாது. சொல்ல போனா இது வந்தத மறைச்சிடுறது ரொம்ப நல்லது. நீ மறைப்ப. ஆனா இத அனுப்பிச்சவன் அடுத்த அம்மாவுக்கு அனுப்புனா நீ என்ன செய்வ? வேண்டாம் ஜீவா, இத விட்டுறலாம். அப்போ வானதியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்ல, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒத்துவான. இப்ப நீ கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்க. டெய்லி 10 பேர் வந்து பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நீ என்னடா, அம்மாவா பார்த்து உனக்கும் வானதிக்கும் கல்யாணம் வேணாம்னு சொல்லுவாங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திக்கோ. எனக்கு அந்த தைரியம் இல்லடா. அப்ப நான் போய் அம்மா கிட்ட சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எதுவுமே எனக்கு புரியலம்மா. இது நீதானே? ஆமாமா. நீயும் வானத்தையும் சந்திச்சு பேசிக்கிட்டத போட்டோ எடுத்து எதுக்காக ஏன் பையனுக்கு கொரியர் அனுப்புன? சத்தியமா அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்யலம்மா. நான் பேசிக்கிட்டு இருந்தப்போ யாரு இந்த போட்டோவை எடுத்தான்னு கூட எனக்கு தெரியாதுமா. வானதிக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவும் என் மேல பழிய சுமத்துறதுக்காகவும் வேணும்னே யாரும் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் எப்படி நம்புறத? வானதிக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற ஆளு நீயா கூட இருக்கலாம் இல்லையா? வானதி எனக்கு சொந்தமா. நான் போய் வானதிக்கு இப்படி ஒரு துரோகத்தை நினைப்பனாமா? சொந்தமா? என்ன சொல்ற? வானதி என்னோட மாமன் பொண்ணுமா. சொல்லுங்க மேனேஜர். மேடம், ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பவா? இல்ல இல்ல, வீட்டுக்குலாம் எதுவும் கொடுத்து அனுப்ப வேண்டாம். நான் ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஃபைல் எல்லாம் என் டேபிள் மேல வச்சிருங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். ஓகே மேடம். பாண்டியா எங்க இருக்க? பக்கத்துல ஒரு வேலையா வெளியே வந்திருக்கேன் மேடம். நீ உடனே என் ஆபீஸ்ல வந்து பாரு, குயிக். ஓகே மேடம். ஜீவா ஒரு பொண்ண பைக்ல கூட்டிட்டு போறாங்கிறதுக்காக உடனே நாம அவனை தப்பா நினைச்சிடக்கூடாது. அவனுக்கு ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி நிறைய பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. இதுவும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருக்கலாம் இல்லையா? Thank you.
ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. இந்த பொண்ணு இவ்வளவு பொறுமையா அவன் மேல கைய போட்டுக்கிட்டு போறதும் அவன் கூட நெருக்கமா இருக்கிறதையும் பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்க. அந்த பொண்ணு யாரு, ஜீவாவுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்ங்கறதெல்லாம் நாம இன்னைக்கே கண்டுபிடிச்சாகணும். ஹலோ அம்மா. வானதியா? ஆமாமா. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். என்ன இது, நம்மள பேச கூட விடாம அம்மா போனை கட் பண்றாங்க. இதுவரைக்கும் என்னைக்கும் அவங்க இப்படி செஞ்சதே கிடையாதே, என்னாச்சு அவங்களுக்கு? மேடம் வா பாண்டியா. நீங்க சொன்ன அந்த பொண்ணோட போட்டோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கு மேடம். ஒருத்தர் விரும்புறாங்க. இப்போதைக்கு என்னால இவ்வளவுதான் தெரிஞ்சுக்க முடிச்சது. நாளையில இருந்து வேணா அவங்களை ஃபாலோ பண்ணி அவங்க எங்க போறாங்க என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றதா இருந்தா சொல்றேன் மேடம். இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம், இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. சரிங்க. பிசினஸ்ல எனக்கு இருக்கிற ஒரே எதிரி அந்த கேக்கே மட்டும்தான். அந்த ஆளோட பொண்ணு ஏன் பையனை விரும்புறானா, இது ரொம்ப தப்பா இருக்கே. ஒருவேளை பிசினஸ்ல என்ன ஜெயிக்க முடியாததுனால அவர் பொண்ணு மூலமா குறுக்கு வழியில என்ன ஜெயிக்கிறதுக்கு எதுவும் பிளான் பண்றாரோ, ஒண்ணுமே புரியலையே. மேடம் மேடம், இளநீர். என்ன இன்னைக்கு புதுசா இளநீர்லாம்? நான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கவே இல்லையே. திருச்சியில இருந்து வானதி மேடம் கால் பண்ணிருந்தாங்க. மருமகளா? நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கதா சொல்லி நீங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக உடனே குடிக்க சொன்னாங்க மேடம். சரி, அத வச்சுட்டு போ. ஓகே மேடம். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க நினைச்சா உங்க எதிரிய கூட நட்பாக்கிப்பீங்க, ஏன்னா உங்க குணம் அப்படி. உங்க நல்ல மனசுக்கு வேண்டாதவங்கன்னு நீங்க நினைக்கிறவங்க எல்லாருமே தவிர்க்க முடியாத ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருப்பாங்களே தவிர, கண்டிப்பா நீங்க வெறுத்து ஒதுக்குனவங்களா இருக்க மாட்டாங்க. அதனால நீங்க ரொம்ப சாதாரணமா இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. இத பத்தியே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, எல்லாமே சரியாயிடும். உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவே கிடைச்ச மாதிரி இருக்க. நீ சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைய நல்ல மாதிரி முடிச்சுட்டா எனக்கு அது போதும். வானதி, நான் இப்ப ஆபீஸ்ல இருக்கேன், வீட்டுக்கு போயிட்டு ராத்திரி கால் பண்றேன். வச்சுட்டுமா? சரிம்மா. என்ன செய்வாங்க? ஏன்னா நம்ம பண்ண சம்பவம் அப்படி இல்ல. அம்மா,
நீ இந்த வானத்தையும் மருத்துவமும் சேர்ந்திருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை அவளுக்கு அனுப்புனல, அத பார்த்து கதி கலங்கி போயிருக்கா அவள இருக்கு. அதான் இந்த எஃபெக்ட். அத பார்த்து சந்தேகம் வர போய் தானே வானதி கிட்ட இப்படி எல்லாம் புலம்பி இருக்காங்க. அவங்க ஆசை மருமகளை இன்னொருத்தன் கூட சேர்த்து வச்சு பார்த்ததும் அவங்களுக்கு அப்படியே தலை சுத்தி போயிருக்கும் இல்லமா? கண்டிப்பா இப்படி எல்லாம் நடக்கணும் தானே நம்ம இத பண்ணதே. இந்த வானதிக்கு மருதுன்னு ஒருத்தன் காத்திருக்கான்னு இந்நேரத்துக்கு அந்த மெட்ராஸ்காரிக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லமா, வானத்தையும் அவர் அடிக்கடி சந்திச்சு பேசுறாங்க போது கண்டிப்பா அவங்களுக்கு இந்த விஷயத்துல ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அதனாலதானே வானதி கிட்ட எல்லாத்தையும் பட்டும் படாத மாதிரி பேசிருக்காங்க. ஆகணும்டி, டென்ஷன் ஆகணும். எப்படியாவது இந்த போட்டோ விஷயம் விஸ்வரூபம் எடுத்து இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு அதுவே ஒரு பெரிய காரணமா இருந்தா அதை விட சந்தோஷமான விஷயம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. மா, நம்ம நினைச்சது எல்லாமே சீக்கிரமா நடக்குமா? நீ கவலையே படாத. ஆனா நான் என் பொண்ண ரொம்ப தங்கமானவளா வளர்த்திருக்கேன். நீங்க தயவு செஞ்சு பிசினஸ்ல நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு என் பொண்ணு விஷயத்துல தப்பான முடிவு எதையும் எடுத்துறாதீங்க. எப்படியும் அவங்க விருப்பத்துக்கு நாம சம்மதிப்போன்ற நம்பிக்கையில தானே ரெண்டு பேரும் மனசுல அவ்வளவு ஆசைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நியாயமான ஆசைகளையும் கனவையும் நாமளே கெடுத்துட வேண்டாமே. அவளுக்கான துணைய அவளே தேடிக்கிட்டாலும் கூட கடவுள் புண்ணியத்துல ஒரு நல்ல பையனை தான் அவ சூஸ் பண்ணிருக்கா. ஒன்னா சேர்ந்து வாழ போற அவங்களே இவ்வளவு உறுதியா இருக்கிறப்போ நாம இதுல பிடிவாதம் பிடிக்கிறது சரியா இருக்காதோன்னு தோணுது. நான் இவ்வளவு சொல்லியும் என் மேல ஏதாவது வருத்தம் இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க.